வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக கதிர். தலைப்புச் செய்திகள். ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம், 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புல்புல் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்கத்திற்கு உதவி, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஒரு 100,000 டன் வெங்காயம் இறக்குமதி செய்ய முடிவு, மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ட்வீட். சதுரகிரி மலையில் வெள்ளப்பெருக்கு, பக்தர்கள் செல்ல 2 நாட்களுக்கு தடை. திருநங்கைகளை திமுகவில் சேர்ப்பதற்கு கட்சி விதிகளில் திருத்தம், திமுக இளைஞரணி உறுப்பினர்களுக்கு வயது வரம்பு மாற்றியமைப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை OMCA மைதான அரங்கில் திமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திமுக தலைமை நிலைய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என சுமார் 4,500 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மு.க. ஸ்டாலினின் தனி சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த மறைந்த முன்னாள் அமைச்சர் பருதி இளம் வழுதிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பேனர் விழுந்ததில் உயிரிழந்த சுபஸ்ரீ மறைவுக்கும், ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சுஜித்திற்கும் கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் வரை தற்போதைய நிர்வாகிகள் அதே பொறுப்பில் நீடிக்க அங்கீகாரம், திருநங்கைகளை திமுகவில் சேர்ப்பதற்கு கட்சி விதிகளில் திருத்தம் செய்து தீர்மானம், திமுக அமைப்பு தேர்தலை அடுத்த ஆண்டுக்குள் நடத்தி முடிப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் திமுக இளைஞரணி உறுப்பினர்களுக்கு வயது வரம்பு 18 முதல் 35 வரை நிர்ணயித்து கட்சி விதிகளில் திருத்தம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாடு வாழ் இந்தியர்களை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்க கட்சி விதிகளில் திருத்தம், வாக்குச்சாவடிகளில் 10 பேர் கொண்ட உட்குழு அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிதி, கல்வி, மானியம், கடன் வழங்குதல் போன்றவற்றில் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்க வலியுறுத்தப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர வகுப்பினர் என்ற சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுதல், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்துதல், தனியார் துறை வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு போன்றவற்றை திமுக பொதுக்குழு வலியுறுத்தியுள்ளது. புல்புல் புயல் இன்று அதிகாலை மேற்கு வங்கம் அருகே கரையை கடந்தது. புயலால் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகிய புல்புல் புயல் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் மேற்கு வங்கம் அருகே கரையை கடந்து வங்காள தேசத்தை நோக்கி நகர்ந்தது. மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இந்த புயல் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளை இந்த புயல் கடுமையாக சூறையாடியது. சுமார் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் ஆர்ப்பரித்தன. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு சூறை காற்று வீசியது. மேற்கு வங்கத்தில் கடலோர பகுதியில் நேற்று முழுவதும் மழை பெய்தது. மரங்கள் வேருடன் சாய்ந்தன. கொல்கத்தா நகரில் இளப்பொன்றில் மரம் சாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். புல்புல் புயலால் கொல்கத்தா விமான நிலையம் நேற்று மாலை 6 மணிக்கு மூடப்பட்டது. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமைச் செயலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதமடைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புல்புல் புயலால் ஒடிசாவிலும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. புயலால் மின்கம்பங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட பெரும் சேதம் ஏற்பட்டது. விளைநிலங்கள் பெருமளவில் நீரில் மூழ்கின. ஒடிசாவில் பாரதீப் மாவட்டத்தில் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். ஒடிசாவின் கேந்திரபாரா நகரில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். தேசிய பேரிடர் மேலாண் படையைச் சேர்ந்த 17 குழுவினர் மேற்கு வங்கத்திலும், 6 குழுவினர் ஒடிசாவிலும் குவிக்கப்பட்டுள்ளனர். புல்புல் புயலில் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்காளத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவகத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், புல்புல் புயல் மற்றும் கனமழையால் கிழக்கு இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நிலைமையை ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இந்த புயலால் ஏற்பட்டுள்ள சூழல் பற்றி மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியிடம் பேசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசால் சாத்தியப்பட்ட அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஒவ்வொருவரின் பாதுகாப்பு மற்றும் நலத்திற்காக இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் விடுத்த அழைப்பை ஏற்பது குறித்து அம்மாநில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜகவும் சிவசேனாவும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ஆனாலும் சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவியில் சிவசேனா பங்கு கேட்பதால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நேற்றோடு முடிவடைந்த நிலையில் 105 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்க தயாரா என ஆளுநர் ஸ்ரீ பகத்சிங் கோஷியாரி அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் ஆளுநரின் இந்த அழைப்பை ஏற்பதா இல்லையா, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என்பது குறித்து மகாராஷ்டிரா பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். வெங்காயம் விலை உயர்ந்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெய்த கனமழையால் வெங்காய விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 1 கிலோ வெங்காயம் சந்தைகளில் 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெளிநாடுகளிலிருந்து 1 லட்சம் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ள அவர், வெங்காயத்தை இறக்குமதி செய்து உள்நாட்டு சந்தைகளில் வரும் நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 10,200 கனஅடியிலிருந்து 14,784 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு 14,784 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 119.11 அடியாகவும் நீர் இருப்பு 92.05 TMC உள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 14,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 750 கனஅடியிலிருந்து 600 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு காவிரியிலிருந்து வரும் நீரின் அளவு 8,500 கனஅடியிலிருந்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை 12 ஆண்டுகளுக்கு பின்பு 18வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணை 105 அடி கொள்ளளவு கொண்டதாக உள்ளது. இதனிடையே பருவமழை காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 2,697 கனஅடியாக உள்ளது. பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதிக்காக பவானி ஆற்றில் 600 கனஅடி நீரும் கீழ் பவானி வாய்க்காலில் 2,700 கனஅடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர்வரத்து முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றங்கரையாரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி கோவில் பகுதியில் உள்ள ஓடைகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சிக்கி தவித்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு நேற்று சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை, வழுக்குப்பாறை உள்ளிட்ட ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கிய 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளம் சீறிப்பாய்ந்த சங்கிலிப்பாறை ஓடையை கடக்க முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு, வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட பக்தர்களை 6 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மீட்டனர். கோயிலுக்கு சென்ற 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கீழே இறங்க முடியாததால் கோயில் மலைப்பகுதியிலேயே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி பகுதியில் உள்ள ஓடைகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக 2 நாட்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதித்து சாராட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் கோயிலுக்கு வந்த 100 கணக்கான பக்தர்கள் நுழைவு வாயிலில் காத்திருக்கின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா டாக்டர் பாரிவேந்தர் எம்பி தொடங்கி வைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விமர்சனங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்தாலும் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தி வழக்கு தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையில் அல்லாமல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அயோத்தி தீர்ப்பு நீதியை நிலைநாட்ட வழங்கப்பட்டது என்பதை விட அமைதியை நிலைநாட்ட மட்டுமே வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் ஆளுமைக்கான வெற்றிடம் இருக்கிறது என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்கிறது. திருவள்ளுவர் மீதும் என் மீதும் காவிச்சாயம் பூசுகிற முயற்சி நடக்கிறது என்று குறிப்பிட்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறகு சற்று மழுப்பலாக பதில் சொல்லியிருக்கிறார். அவர் விழிப்பாக இருக்கிறார், எச்சரிக்கையாக இருக்கிறார் என்றாலும் ஏதோ ஒரு அழுத்தத்திலும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழாவை டாக்டர் பாரிவேந்தர் எம்பி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் பிரசிடெண்ட் சத்யநாராயணன், பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய இயக்குனர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் 8920 மாணவர்கள் இளநிலை பட்டமும், 90 மாணவர்கள் முனைவர் பட்டமும் பெற்றனர். மேலும் சிறந்து விளங்கிய 49 மாணவ மாணவிகளுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களும் வழங்கப்பட்டன. பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் வியாசுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், மாணவர்கள் ஒரு துறையில் மட்டுமல்லாமல் கூடுதலாக மற்றொரு துறையிலும் வல்லுநர்களாக சிறந்து விளங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் ராஜராஜன், கல்வி சேவை அளித்து வரும் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள் உயர்கல்வி மட்டுமல்லாது பணிபுரியும் காலங்களில் வரும் சவால்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். Has distinguished itself as a preeminent institution for the technological study because I have the hands-on experience when the SRM was developing its satellite at URSC Center in Bangalore. You would have pursued your academic career with lot of vigor, but with your hard work and dedication and the parents' sacrifice and the teachers' dedication, today you are a graduate, postgraduate and doctorate. And please remember them all the time in your life. காற்றின் திசை வடக்கிலிருந்து கிழக்கு மாறும்போது காற்று மாசு குறையும் என தன்னார்வ வானிலை ஆராய்ச்சியாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை நகர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டத்துடன் காற்று மாசும் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து பேசிய அவர், வானுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையிலான வெப்பநிலை மாறுபட்டுள்ளதால் பனிமூட்டம் போன்ற சூழல் நிலவுவதாலும் அதனோடு நுண்துகள்கள் கலந்துள்ளதாலும் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக கூறினார். வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றின் மாசின் அளவு இயல்பை விட மிக அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரமாகவே பார்த்துட்டு இருக்கோம். சென்னை போன்ற பகுதிகளில் காற்றின் மாசு நிலை கிட்டத்தட்ட அந்த ஏக்யூஏன்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு, அது 200 ஒட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 300, சில பகுதியில் சென்னையின் சில பகுதிகளில் 300 தாண்டியும் இருக்குது. தற்போதைய சூழலில் நம்ம பப்ளிக் சில ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, மாஸ்க் வாங்கி போட்டுக்கலாம்,
வெளியில் போகும்போது. ஏன்னா வந்து குறிப்பாக ஆஸ்துமா இருக்கிறவங்க குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கணும். தற்போதைய செய்தி, புகழேந்தி உள்ளிட்ட அமமுக அதிருப்தி நிர்வாகிகள் முதலமைச்சர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைகின்றனர். சேலத்தில் புகழேந்தி முன்னிலையில் நடைபெற்ற அமமுக அதிருப்தி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழேந்தி உள்ளிட்ட அமமுக அதிருப்தி நிர்வாகிகள் முதலமைச்சர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைகின்றனர். இதனை தற்போதைய செய்திகளாக பார்க்கிறோம். சேலத்தில் புகழேந்தி முன்னிலையில் நடைபெற்ற அமமுக அதிருப்தி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி அருகு அரசு பள்ளியில் சேதமடைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை சீரமைக்க வேண்டும் என பள்ளி மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே சேரிமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாய் கேட் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை முறையாக பராமரிப்பில்லாததால் கைகள் உடைந்து முற்றிலும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிதிலமடைந்துள்ள சிலையை அரசு உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கைபந்து போட்டியில் பெண்கள் பிரிவில் SRM பல்கலைக்கழகம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. ஆண்டுதோறும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெறும் கைபந்து போட்டி இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 14 அணிகள் கலந்து கொண்டன. தொடர்ந்து 3 நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை பல்கலைக்கழகம் முதல் பரிசையும் SRM பல்கலைக்கழகம் 2 பரிசையும் பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தை பெண்ணுக்கு தள்ளி SRM பல்கலைக்கழகம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பல்கலைக்கழக இணைவேந்தர் பெருமாள் சாமி பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். திருவள்ளூர் அருகே நகைக்கடை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூரில் உள்ள சாந்தி ஜுவல்லரி நகைக்கடையில் கடந்த ஜனவரி மாதம் 30 நகை மற்றும் 3 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பெரியகுப்பம் அருகே வாகன சோதனையின் போது 2 வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் காக்காலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்றும் நகைக்கடை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 24 நகை மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திருமணத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்விளக்கிலிருந்து மின்சாரம் தாக்கி 8 சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த சிவந்திப்பட்டியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு திருமணையைச் சேர்ந்த பாலமுருகன், கற்பகவள்ளி தம்பதி மற்றும் அவர்களது 8 சிறுமி மாலினி ஆகியோர் வந்திருந்தனர். அப்போது திருமணம் நடைபெறும் மேடை அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி மாலினி அங்கிருந்த வாழைத்தாரை பிடித்தெழுத்த போது அங்குள்ள மின்விளக்கில் இருந்த மின்சாரம் மாலினியை தாக்கியது. இதில் காயமடைந்த சிறுமி உடனடியாக கோவில்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக உறவினர்கள் கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கொப்பம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே சித்தன் காத்திருப்பு கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 படித்து வந்தார். நேற்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பள்ளி மாணவி வீட்டு தோட்டத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சம்பவம் குறித்து திருவெண்காடு போலீசாரிடம் புகார் அளித்தனர். விசாரணையில் பள்ளி மாணவியின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வாலிபர் கல்யாண சுந்தரம் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெறித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
மகா சனி பிரதோஷத்தை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவில் நந்தியம்பெருமானுக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மாதம் இருமுறை பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ஐப்பசி மாதத்தின் 2வது பிரதோஷம் நேற்று பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. மகா சனி பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கு சந்தனம், பால், தயிர், எலுமிச்சை சாறு, கரும்புச்சாறு ஆகிய 18 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு நந்தியம்பெருமானுக்கு தீபாராதனை கட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்று விழுப்புரம் மாவட்டம் திருவாமாத்தூர் பகுதியில் உள்ள சிவன் கோயிலில் நடைபெற்ற சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாமாத்தூர் பகுதியில் உள்ள அபிராமேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கும் நந்தி பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள மேலதாளங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஏரி குளங்களை தூர்வாறுதல் குறித்த விழிப்புணர்வு தற்போது பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது. அதன் விளைவாக அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இணைந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதுமை படைத்துள்ளனர். அது குறித்த இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 200க்கும் அதிகமான குளங்கள் உள்ளன. தண்ணீர் வரத்து இல்லாமலும் தூர்வாரப்படாத காரணத்தாலும் பெரும்பாலான நீர்நிலைகள் குட்டை போல் புதர்மண்டி காட்சியளித்தன. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் விக்ராந்த் ராஜா நம் நீர் என்ற திட்டத்தை தொடங்கி அதன் மூலம் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வார முடிவு செய்தார். இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் பள்ளி, கல்லூரி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் என பல்வேறு தரப்பினரும் ஆளுக்கு ஒரு குளத்தை தத்தெடுத்தனர். அந்த குளங்களை தூர்வார தங்களின் ஒரு நாள் சம்பளத்தை அள்ளி கொடுத்தனர். அதன் மூலம் 170க்கும் அதிகமான குளங்களை தூர்வாரி அதன் கரையோரங்களில் அழகிய மரங்களை நட்டு வைத்து நாட்டிற்கும் நமது கண்களுக்கும் விருந்து படைத்துள்ளனர். அவர்கள் வாய்க்கால்களை செப்பனிட்டு பணிபுரிந்திருக்கிறார்கள். இதனால் காரைக்கால் பகுதியினுடைய நீர்மட்டம் சுமார் 3 மீட்டர் உயர்ந்திருக்கிறது. அதனுடைய தண்ணீரை நிரப்புவதற்கு இந்த மழை பெய்த நேரத்தில் அந்த நீர்நிலையெல்லாம் நிரம்பி இருக்கிறது. இதனால் உப்பு தண்ணீர் எல்லாம் குடிநீராக மாறி இருக்கிறது. விவசாயிகள் தங்களுடைய குடி தண்ணீருக்கும் மற்றும் விவசாயத்திற்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய முயற்சி. மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் மாவட்ட கலெக்டர் அவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் இதை முனைந்து செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குளங்கள் அனைத்தும் தண்ணீர் செல்ல வசதியாக இணைக்கப்பட்டுள்ளதால் சமீபத்தில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் தூர்வாரப்பட்ட குளங்களில் நீர் நிரம்பி அழகாக காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். That we have done a statistical study on increase in temperature in Karaikal, and we came to know that when compared to last 10 years, because of the effects of Gaja, the Karaikal's temperature increased by 2 degrees Celsius, from 34 to 36 degrees Celsius. That was the alarming point for us, where we decided to go on to plant trees and increase the water table, increase the water bodies in Karaikal. மாவட்ட ஆட்சியரின் இந்த முயற்சிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வெகுவாக பாராட்டி விருது வழங்கியுள்ளார். அதுபோலவே முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இந்த அரிய செயல் மூலம் காரைக்காலில் நிலத்தடி நீர்மட்டம் 3 மீட்டர் உயர்ந்து
உப்பு தண்ணீர் குடிநீராக மாறி வருகிறது. இதுபோன்ற நல்லவர்களின் நல்ல முயற்சிகளும் செயல்களும் எப்போதும் வெற்றி பெற வேந்தர் டிவி மனதார வாழ்த்துகிறது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து செய்தியாளர் கந்தனுடன் கே என் வடிவேல். அபிநந்தனை சிறை பிடிக்கும் உருவ பொம்மை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்திய பாகிஸ்தான். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் வீரர்களிடம் பிடிபட்டது போன்ற உருவ பொம்மை பாகிஸ்தான் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வைரலாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதன் பிறகு விமான வழித்தடத்திற்கு தடை உள்ளிட்ட இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதில் பாகிஸ்தான் மும்முரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாலகோட் தாக்குதலின் போது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த அபிநந்தன் பாகிஸ்தான் வீரர்களிடம் சிறைபிடிக்கப்பட்டது போன்று உருவ பொம்மையையும் அன்று உடுத்தியிருந்த உடையையும் பாகிஸ்தான் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியுள்ளது. அபிநந்தனை பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் பிடித்துச் செல்வதை போன்ற உருவ பொம்மையை காட்சிப்படுத்தியுள்ள பாகிஸ்தானுக்கு எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன. இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி நாக்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கவுள்ளது. இதில் டெல்லியில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் வங்கதேச அணியும் 2வது T20 போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 3வது T20 போட்டி மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கவுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளதால் இந்த போட்டியில் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இரு அணிகளும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம், 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புல்புல் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்கத்திற்கு உதவி, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. 1 லட்சம் டன் வெங்காயம் இறக்குமதி செய்ய முடிவு, மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ட்வீட். சதுரகிரி மலையில் வெள்ளப்பெருக்கு, பக்தர்கள் செல்ல 2 நாட்களுக்கு தடை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.